வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டு மேலே ப்ளூ ஷீட் போடுவதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை முத முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து கால்குலேஷன் எல்லாருமே இருக்கும்போது எஸ்டிமேஷன் கொட்டேஷன் எல்லோரும் கேட்டுட்டு தான் ஒவ்வொரு வேலைகளை இறங்கிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் எதிர்பார்க்கறது அதுதான். இப்போ ரேட்டு பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பில்டிங் மெட்டீரியல் ரேட்டாக இருந்தாலும் சரி, ஸ்கொயர் ஃபீட் ரேட்டாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி வித்தியாசப்படும். அது உண்மையானது, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகள் கொஞ்சம் வித்தியாசப்படும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு 300, ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து 300 காங்கிரீட்டு, செகண்ட் ஃப்ளோரில் வந்து மேலே சாலிட் பிளாக்கில் வச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஷீட் போட்டிருக்கோம். அதுக்கு வந்து அந்த மேலே வந்து டாப்புக்கு மட்டும் சுற்று சுவர் வந்து சாலிட் பிளாக்கு, மேலே டாப்புக்கு மட்டும் வந்து நம்ம வந்து ப்ளூ ஷீட் போட்டிருக்கோம். டாப்புக்கு மட்டும் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது 20x15. அதுக்கு வந்து எவ்வளோ செலவானது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சின்ன வீடியோ கிளிப் மட்டும் நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ பார்க்குறதா நான் சொன்னது, மாடியில் வந்து செகண்ட் ஃப்ளோரில் கீழே வந்து சேனல் வந்து கொடுத்துருக்காங்க. சேனல் வந்து நிறையா ஒரு 6 குறுக்கு 6, இந்த பக்கம் வந்து சென்ட்ரா வந்து 2 கொடுத்துருக்காங்க. இந்த 2 வந்து எதுக்குன்னா நீளம் அதிகமாக இருக்கிறனால 2 கொடுத்தா தான் நடுவில் தொவல் விழுகாமல் இருக்கும், அதுக்காக 2 கொடுத்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மாடியில் வந்து 3 ஜன்னல் இருக்குது, 3 ஜன்னல், அது வந்து நிலை அப்படிங்கும்போது நமக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். சீட்டு வந்து ஹீட்டு தான், கொஞ்சம் ஒயரத்தை கூட்டிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இது வந்து கீழே வந்து பத்தல் கொடுத்துருக்கோம், மழை பெஞ்சால் தண்ணி வந்து கீழே போகிற மாதிரி. இதுதான் அந்த பத்தல், தண்ணி வந்து கீழே போகிற மாதிரி. இப்போ நம்ம அந்த பார்த்தோம், அந்த ஒர்க் பண்ணது எல்லாம் பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த குறுக்கு வந்து 2 ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, சேனல்னு சொல்லுவாங்க. இப்போ 2 சேனலு உள்ளேயும் 5, 6 கொடுத்துருக்காங்க. இப்படி போட்டால் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக லைஃப் லாங்காக இருக்கும். ஹீட்டு தான் சொல்லுவாங்க, ஹாலோ பிளாக்கு அது ஹீட்டு, சீட்டு வந்து இருந்தால் ஹீட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து என்ன அப்படின்னா மேலே வந்து சீட்டு நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உயரம் ஹைட்டு கொஞ்சம் ஏற்றணும். இது வந்து கொஞ்சம் உயரம் கம்மி தான், ஆனால் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உயரம் ஹைட்டு கொஞ்சம் ஏற்றிக்கிங்க. ஒரு பக்கம் 10 அடி, ஒரு பக்கம் 9 அடி வைங்க, கொஞ்சம் ஹீட்டு குறையும். அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஜன்னல் வந்து 2-3 கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல காற்றோட்டமாக இருக்கும். காற்றோட்டம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஹீட்டு ரொம்ப அதிகமாக நம்ம தாக்குற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2-3 இடங்களில் ஜன்னல் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சளவுக்கு 4 பக்கம் வைக்க முடிஞ்ச கூட வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்டானது அந்த ஜன்னல் வழியாக வந்து வெளியே ரிலீஃப் ஆயிரும். அதனால் வந்து இதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்த்தது வந்து ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆனது அப்படின்னா, இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு நான் சொன்ன மாதிரி வித்தியாசப்படும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்புக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 120 ரூபா ரேட்டு, அப்போனா 300 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 36,000 ரூபா இதுக்கு செலவானது டாப்புக்கு மட்டும். இதேவும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் 140-150 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அது வந்து கேஜ் கொஞ்சம் கூடுனது, இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து குறைஞ்ச ரேட்டு 120, 110 இந்த மாதிரிலாம் இருக்குது. ரேட் குறைய குறைய அந்த போடுகிற அந்த ஆங்கிலும் அந்த சீட்டுடைய கேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து நார்மலானது 120 ரூபா ரேட்டு, இந்த 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 36,000 ரூபா அதுக்கு செலவானது. அதனால் நீங்களும் உங்கள் வீடுகளில் வந்து இந்த மாதிரி சீட்டு போடணும் அப்படின்னா மேலே டாப்புக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 120 ரூபா கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 10x10 100 ஸ்கொயர் ஃபீட்டு, 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 12,000 ரூபா செலவாகும். இவ்வளோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். இன்னும் அது போக சைடு மறைக்கிறது அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு இதை விட ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக தான் வரும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 100 ரூபா கணக்கு பண்ணிக்கோங்க. சரியா, இந்த வீடியோ குறித்து உங்களை கருத்துக்களை தெரிவிங்க. வேறு டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வேலை விலைக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா எல்லோரும் பேசும்போது கொஞ்சம் குறவரம்னு சொல்லி பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா தண்ணி வந்து மாற்றி குடிச்சிட்டேன். அதாவது வேலை செய்கிற இடங்களை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் ஒரே தண்ணி இருக்காது, அதனால் வந்து கொஞ்சம் ஜலதோஷம். அதனால தான் வந்து வேறு எதுவும் நினச்சிக்கிறோன்னா மீன் மாற்றி வழியாக சந்திப்போம். தேங்க்யூ.